இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இரண்டு நாள் ஃபயர் அப்டேட் அது ஃபயராக தான் இருந்துச்சு அதன் பிறகு எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன விக்கி வீடியோ போடலை ஏன் கண்டினியூ பண்ணலை அப்படிங்கிறது தான் பெருசாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு தோன்றலும் இருந்தது செய்திகளை நம்ம ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்க்கும் போது எல்லாமே நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் உடனடியாக இஸ்ரேல் ஈரானை அடிக்காதா இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்ததினால மட்டும்தான் நம்மளால் வீடியோ போடலை வாண்டடாக தான் போடலை ஸோ அதை விடுத்து இப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய அடுக்கடுக்கான தோல்விகளும் அதே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட சலசலப்பும் வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா ஒத்துக்கொண்ட ஒரு பெரும் தொகையும் தான் இது எல்லாமே அடுத்ததாக இந்த யுத்தம் யுத்தம் பற்றியான செய்திகள் நிறையவே வருவதற்கு காரணமாக மாறப்போகின்றன அமெரிக்க அதிபர் தேர்தல் அதன் பிறகு இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது வரும் அதற்கான ஆயத்த நடவடிக்கையில் அமெரிக்கா இப்போவே இருக்காங்க அதை ரொம்ப பெரிய அளவில் முன்னெடுத்து போகிறாங்க இஸ்ரேல் அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இஸ்வகான் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த இஸ்வஹான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் மூணு ட்ரோன் தாக்குதலை வச்சு நாங்கள் தாக்குதலை நடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் மூணு ட்ரோனா அதுவும் வெளியிலேருந்து பறந்து வந்து ஈரானுக்குள்ளே வந்துடுச்சா அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் சொல்கிறாங்க இல்லை வெளியிலேருந்து பறந்து வரல அப்படிங்கிறது தான் ஈரானும் சொல்கிறாங்க அவுட் சைட் ஆஃப் ஈரான் இங்கேருந்து எந்த ட்ரோனும் பறந்து வரலை ஏன்னா எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே சரியாக வேலை செய்யுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இன்சைட் ஆஃப் ஈரான் ஈரானுக்குள்ளே இருந்து மூணு ட்ரோன் வந்து பறந்து இங்கே வந்து விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் ஆனால் அது சாதாரண ட்ரோன் மட்டும்தான் அது பெரிய அளவில் மிலிட்ரி ட்ரோன்லாம் கிடையாது இந்த செய்தியை இரண்டு நாடுகளும் ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அமெரிக்கா இதை ரொம்ப பெருசுப்படுத்தினாங்க சொல்லப்போனால் ட்ரோன் தாக்குதல் நடந்துருச்சு இஸ்ரேல் ஈரான் அடிச்சிட்டாங்க ஈரான் அவ்வளோதான் கலங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சும்மா யூடியூபர் ஸ்டைலில் மேற்குலக நாடுகளும் அவங்களுடைய டைட்டில்லாம் போட்டு ரொம்ப ஐ கேட்சிங்காக அந்த வீடியோலாம் பார்க்க வச்சாங்க அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமையே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இதெல்லாம் நடந்து முடியுது இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இருபதாம் தேதி வந்த அந்த செய்திகளின் அடிப்படையில் ஈரான் என்ன செஞ்சாங்க இஸ்ரேலை ரொம்ப பெரிய அளவில் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க பேப்பர் விமானத்தெல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டு இதுதான் இஸ்ரேல் எங்களுக்கு நடத்திய தாக்குதல் எங்களுக்கு எதிராக நடத்திய தாக்குதல் பாருங்கள் எவ்வளோ பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பேப்பர் ட்ரோனெல்லாம் போட்டு மாதிரியான வீடியோக்களை போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லை எந்த ஏரியாவில் இந்த ட்ரோன் விழுந்து பெரிய அளவு ஈரானுக்கு நிறைய இழப்புகள் வந்துருச்சுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல இருந்து நிறைய ஆங்கர்ஸ் நியூஸ் ரீடர்ஸ் இவங்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வீடியோவெல்லாம் லைவாக டெலிகாஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தாங்க அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் இது ஒரு மன வருத்தம் தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலை அந்த தாக்குதலால் ஈரானுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனால் இது இப்படியே விட்டால் வராதே உடனடியாக இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் இந்த இரண்டு இடங்களிலுமே அமெரிக்காவினுடைய தோல்வி அப்படிங்கிறது பலராலும் விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறது இதை தடுக்கணும் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவி அப்படிங்கிறத அப்படியே தக்க வைக்கணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யோசிக்கும் வேறு எதுவுமே இல்லை எப்போவுமே செய்கிற ஒரே ஒரு வித்தை தான் போர் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ண வைக்கணும் போர் கண்டினியூ ஆகணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்டுக்கும் பண தேவை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது அதுவும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான மிசைல்ஸை ஒரு முந்நூற்றி முப்பது மிசைல்ஸ் அண்டு ட்ரோன்ஸை ஈரான் ஏவி விட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல அது நாற்பது மில்லியன் வச்சுக்கோங்களேன் அதை தடுப்பதற்காக மட்டுமே அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் மொத்தமாக செலவழித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் அமெரிக்க டாலர் நாற்பது மில்லியனும் ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ ஈரானுடைய ஒரு தாக்குதல் அதை தடுப்பதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்படுது அப்படின்னா இந்த போரை கொஞ்சம் கண்டினியூட்டியாக கொண்டு போனால் மட்டும்தான் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் பரபரப்பாக இருப்பாங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் நிறைய உருட்டுகளை உருட்டலாம் ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலுக்காக நாங்கள் என்னவும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உலக அரங்கில் இஸ்ரேலுக்கு எதிரான வாக்குப்பதிவு நடந்தது அப்படின்னா அதுக்கு வீட்டோ பண்ணலாம் இதுங்கிற இப்படி பலவிதமான ஒரு யோசனையில் அமெரிக்கா இருந்தாங்க ரொம்ப நாளாக ஒரு இழுபறி அப்படிங்கிறது இருந்துச்சு அமெரிக்காவினுடைய எய்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் இந்த யூஎஸ் எய்டு ஃபண்ட் அப்படிங்கிறது மூன்று நாடுகளை முக்கியமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகும் அதில் முதலாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உக்ரைன் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மூணாவதாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான் அப்போ இந்த மூணு நாடுகளுக்கும் நம்ம உதவிகளை செய்யணும் இந்த மூணு நாடுகளும் தான் அவங்களுடைய நேரடி அட்டாக்கு கிடையாது இந்த மூணு நாடுகள் இந்த மூன்று நாடுகள் வழியாகத்தான் அமெரிக்கா அவங்களுடைய எதிரி நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறதும் அவங்களுடைய எதிரி நாடுகளை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்துவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய நாடுகள் உக்ரைனை வச்சு யாரை கட்டுப்படுத்த முடியும் ரஷ்யாவை உக்ரைனை வச்சு ரஷ்யாவை அடிங்கடா அப்படின்னு சொல்லி உக்ரைனை ஏவி விட்டுட்டாங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனை மோதிட்டு இருப்பாங்க அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இஸ்ரேலை வச்சு யாரை ரொம்ப பெரிய அளவில் அடக்கி ஆள முடியும் ஈரானை அடக்கி ஆள முடியும் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா மட்டும் போதும் அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது இன்னொரு நாடு இருக்காங்க தைவான் சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா தைவானை அவங்களுடைய கைக்குள்ளே வச்சிருக்கணும் அப்போ இந்த மூன்று நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு பெரும் தொகை அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும் அதில் ஒரு அறுபது பில்லியன் உக்ரைனுக்கும் ஒரு இருந்து நாற்பது பில்லியன் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் மீதம் இருக்கும் எல்லாமே தைவானுக்கும் சில நாடுகளுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியா இந்த தொகை அப்படிங்கிறது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலராக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஓரு பில்லியன் அப்படிங்கிறது உக்ரைனுக்காக மட்டும் இருக்காங்க அமெரிக்கா இவ்வளோ நாள் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா இந்த போரெல்லாம் வச்சு அமெரிக்க மக்கள் எப்படி பேசிட்டு இருந்தாங்க எதுக்கு எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பு நம்ம வரிப்பணம் எல்லாம் அங்கே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு இன்னைக்கு வந்த சர்வே எல்லாமே அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி செய்து ஆக வேண்டும் அமெரிக்காவினுடைய உதவி கிடைக்கலனா உக்ரைன் தோற்றுவிடும் இதுதான் சர்வே ரிசல்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு இன்றைக்கி அறுபத்தி ஓரு பில்லியனை உக்ரைனுக்காக ஒதுக்கியிருக்காங்க அறுபத்தி ஒரு பில்லியனை உக்ரைனுக்காக ஒதுக்குனதுனால அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது வேறு எதுவுமே கிடையாதுங்க ஆயுத விற்பனை படுஜோராக இருக்கும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிரான போர் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக உக்ரைன் செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ அறுபத்தி ஒரு பில்லியன் உக்ரைனுக்குன்னு ஒதுக்கியாச்சு மீதம் இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஒரு பில்லியன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இஸ்ரேலுக்கு தான் எப்பா மூணு ஒரு முந்நூற்றி முப்பது ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அதுவும் ரொம்ப டீகோயாக இருக்கக்கூடியெல்லாம் அனுப்பிவிட்டு உங்களுடைய அயண்டோமை சோதிச்ச ஈரானை தடுப்பதற்கு உங்களுக்கு ஆன செலவு என்ன ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் அமெரிக்க டாலர் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தொகை என்ன கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சு என்ன வேணாலும் கொஞ்சம் நாட்களுக்கு செய்யலாம் இஸ்ரேல் அப்போ இஸ்ரேலுடைய போர் அப்படிங்கிறத அமெரிக்கா உங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பதற்காகவும் ஈரானாக பெரிய அளவில் சோதித்து பார்ப்பதற்கும் இஸ்ரேலை வச்சு அவங்களுடைய நகரத்தில் செய்யணும் இதுக்காக ஒரு இருபது இருபத்தஞ்சி பில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கிட்டாங்க அடுத்ததாக தைவான் இந்த இரண்டு நாடுகளும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தைவான் சீனா என்ன செய்வாங்க லைட்டாக நம்ம பக்கம் வருவாங்க தைவானுக்கும் கொஞ்சம் ஃபண்டு ஒதுக்கி வச்சுருவோம் இப்போதைக்கு அந்த ஃபண்டை வந்து உடனடியாக தைவானுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூன்று நாடுகளுக்கும் ஒரு செக் பாயிண்ட்டை வச்சு அதில் இவ்வளோ இவ்வளோ பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி யார் கணக்கு வச்சுருக்காங்க அமெரிக்கா கணக்கு வச்சிருக்காங்க சொல்லப்போனால் அமெரிக்கா இந்த ரிப்போர்ட்டெல்லாம் தயாராக வச்சுருக்காங்க அப்போ இப்போ இஸ்ரேல் மற்றும் ஈரான் இந்த யுத்தத்தில் என்ன நடந்துச்சு இஸ்ரேல் பயந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமா இஸ்ரேல் பயந்துட்டாங்க அப்படிங்கிறத விட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பயத்தை காண்பித்து விட்டது ஒருவேளை இஸ்ரேல் ஈரானை அடித்தது என்றால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது எங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்கிட்ட அமெரிக்கா சொன்னதாகவும் ஜோ பைடன் அவர்கள் ஈரானுடைய தலைவரை கூப்பிட்டு எப்பா இஸ்ரேல் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க நீங்கள் அழுகிற மாதிரி அழுதுட்டு விட்டுருங்க அதோடு இந்த யுத்தத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற ரிக்கொஸ்ட் வைத்ததாகவும் அமெரிக்க ஊடகங்களே அமெரிக்காவை பார்த்து காரி துப்புனாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரியான வேலையெல்லாம் அமெரிக்கா ஏன் செய்யணும் அவங்க இரண்டு பேருக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மோதி பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் வெளிவர ஆரம்பித்தது ஆனால் இஸ்ரேலுக்கு தெரியும் இப்போ ஈரானை அடிப்பது அவ்வளோ சரியானது கிடையாது அப்படி அடித்தாலும் ஈரானுடைய முக்கியமான புள்ளிகளை அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் டு ஈரான் அவங்களுடைய க்ளோசஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு அதாவது ஐநூற்றி அறுபது மைல்ஸ் தள்ளி தான் இஸ்ரேலும் ஈரானும் மிக அருகில் இருக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கக்கூடிய புள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த புள்ளிகளை அவங்க கடந்து போய் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் எஃப் ஃபிஃப்டீன் அப்படி இல்லைன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற விமானம் தான் யாருக்கு பயன்படும் இஸ்ரேலுக்கு பயன்படும் ஆனால் இவங்க எது வழியாக போக வேண்டியதாக இருக்கும் சவுதி அரேபியா இல்லாட்டி ஜோர்டன் வழியாக போய் அவங்க ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த வேண்டும் ஆனால் இந்த நேரம் ஈரான் ரொம்ப பெரிய அளவில் தாக்குதலை இஸ்ரேல் நடத்துறதுக்கு முன்னாடியே ஈரான் செஞ்சு முடிச்சுட்டாங்க எங்களாலேயும் தாக்குதல் நடத்த முடியும் எங்களாலேயும் ட்ரோன்ஸ் ஏவ முடியும் பல வருடங்களுக்கு பிறகு நூற்றாண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தாக்குதலை ஈரான் மண்ணிலருந்து எங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஈரான் சாதித்து காண்பித்தனாலோ என்னவோ ஈரானுக்கு இப்போது யார் பயப்படுறாங்க சவுதி அரேபியா போன்ற நாடுகள் நேரடியாக ஈரான் கூட யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எனவே அவங்களுடைய ஏர்ஸ்பேஸ் அப்படிங்கிறது யார் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இப்போதைக்கு சவுதி அரேபியாவோ இல்லாட்டி ஜோர்டனோ ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படி சுற்றி வருது அப்படின்னா ரெட்ஸி தான் வர முடியும் ரெட்ஸியில் நேராக ஏமன் ஏமன்லேருந்து நேராக ஓமான் நாடு ஓமன்லேருந்து நேராக எங்கே வரணும் ஈரானுக்கு வரணும் ஆனால் இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இந்த நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டரையும் அவங்களால விமானம் வழியாக வந்து கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மீட் ரீஃபியூலிங் அப்படிங்கிறது எல்லாமே தேவைப்படுது இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கறாங்க ஒரு யுத்தம் பெருசானா இதெல்லாம் நடக்குமா இப்போதைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலை இது ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குமா இந்த மாதிரியான பலகட்ட டிஸ்கஷனுக்கு பிறகுதான் அவங்களுடைய வார் கேபினெட் எல்லாம் கூடியது இஸ்ரேலுடைய வார் கேபினெட் உடனடியாக யுத்தம் நடத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான செய்திகள் வெளியானது ஆனால் அதன் பிறகு தான் அந்த வார கேபினட்டுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு இல்லை இதுக்கு மேலேயும் ஈரானுக்கு எதிராக நம்ம காய் நகர்த்தினோம் என்றால் உலக நாடுகள் நமக்கு எதிராகவே திரும்பி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இதில் பெரிய அமெரிக்காவுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஐடியஃப் இருக்காங்கல்ல இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அவங்களுடைய ஒரு ஒரு குட்டி குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குட்டி குரூப் தான் நேற்று காசால் நடந்த இனப்படுகொலைக்கு காரணம் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ராஃபா அங்கே இருக்கக்கூடிய டெண்டு இது எல்லாத்தையுமே தாக்கி அழிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு பத்துலேருந்து இருபது ஐடிஎஃப் வீரர்களை இல்லாட்டி அந்த குரூப்புக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருளாதார தடையை விதித்தார்கள் அமெரிக்கா அமெரிக்கா நீயும் நானும் ஒன்றாக தான் இருந்தோம் எனக்கு பொருளாதார தடை விதிச்சுட்ட இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஈரானும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு எதிராக அமெரிக்காக்கு எதிராக கருத்துக்களை பகிர ஆரம்பிச்சாங்க ஸோ இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு மேல விரிசல்ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் காலத்தின் முன்னாடி நாங்கள் காண்பிக்கக்கூடிய சில சித்து விளையாட்டுகள் யூஎன்எஸ்சில இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது தீர்மானங்கள் வந்தால் அதை வீட்டோ பண்றதுதான் எங்களுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இன்றளவும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இஸ்ரேலை அடிக்க இல்லாட்டி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த விமானப்படை வழியாக உடனடியாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் தாக்குதல் இருக்காது ஒருவேளை கடற்படை வழியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கடற்படையிலையும் டால்ஃபின் கிளாஸ் சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல்கிட்ட ஒரு அஞ்சு இருக்குது அடுத்ததாக ஜெர்மன் டீசல் எலக்ட்ரிக் அப்படிங்கிற இன்னொரு சப்மரைன் அப்படிங்கிறது இருக்குது இந்த இரண்டு சப்மெரைனுமே ரொம்ப முக்கியமான சப்மரைன்ஸ் தான் அதில் இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்போய் தான் அதாவது போப்போய் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த போப்போய் மிசைல்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய சப்மெரின் இருக்குது அப்போ சப்மரின் வழியாகவும் இப்போ அட்டாக் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஈரானுடைய சூட்சமத்தை நல்லா புரிஞ்சுச்சுட்டாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் செஞ்சதுக்கு நாங்கள் பழி வாங்கிட்டோம் அவ்வளோதான் இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இஸ்ரேல் எங்கள் மீது ஒரு அடி அடித்தாலும் நாங்கள் திருப்பி இரண்டு அடியாக கொடுப்போம்னு சொல்லி ஈரான் சொன்னதும் இன்னைக்கு கூட ஈரானுடைய தலைவர் கமேனி அவர்கள் ட்ரூ ப்ராமிஸ் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிறதான் இதனுடைய பெயராக இருந்தது இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தினதை ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஈரான் அழைக்கிறார்கள் இந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸில் இருந்த ராணுவ வீரர்களுக்கு என்னுடைய சல்யூட் உங்களுக்கு பெரிய ஒரு தொகையும் உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரமும் கொடுக்கப்படும் நம்ம நாட்டுக்கு எதிராக வந்த ஒரு பெரிய பவரை இவ்வளோண்டு ஒரு குட்டி டீம் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸில் ஈடுபட்ட குட்டி டீம் அவங்களை அடக்கி ஆண்டு விட்டார்கள் இதற்காகவே ஈரான் உங்களை ரொம்ப பெரிய அளவில் பாராட்டும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருந்தார் ஸோ ஒரு கட்டத்தில் தான் தெரியுது அமெரிக்காவினுடைய தோல்வியும் இந்த ஒரு பக்கம் இஸ்ரேலினுடைய தோல்வியும் ஈரானுக்கு பெரிய பக்கபலமாக மாறி வருகிறது ஈரானுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லாட்டி ஈரான் ஒரு யுத்தம் நடத்தினாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இங்கே ஈரான் பக்கம் வர தொடங்கியிருக்காங்க அமெரிக்காவுக்கு இது பெரும் ஒரு எச்சரிக்கை தான் அமாசனுடைய லீடர் இஸ்மாயில் ஹனாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் எல்லோரும் தனித்தனியாக இருப்பது தான் பல நபர்களும் நம்மளை என்ன செஞ்சிட்ருக்காங்க வேட்டையாடிட்டு இருக்காங்க வி நீட் டு யுனைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பக்கமாக அவங்க ஒன்று சேருவதற்கான பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கிய மிக முக்கியமான நாடுகள் இவங்க இப்போ எல்லாமே டிஸ்கஷன் இருக்கிறது இது எல்லாம் இஸ்ரேல் ஈரான் போரை தடுப்பதற்காக அப்படிங்கிறது இல்லை இஸ்ரேல் ஈரான் போரை தள்ளி வைப்பதற்காக மட்டுமே செய்யப்படுகின்றன சொல்லப்போனால் அமெரிக்கா இதை தள்ளி வச்சு இந்த இருபது பில்லியனாக கொஞ்சம் அடிச்சுக்கோ என்ன வேணாலும் நடத்திக்கோ ஆனால் இப்போதைக்கு யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே ஏதாவது காய்நகரத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் செய்ய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் உங்களுக்கு நிறைய கேள்விகளும் இருக்கும்ல அந்த கேள்விகளும் கீழே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்